அரசு பணியிட போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்படும். மெட்ரோ ரயில் வழித்தடத்தை ஆவடி வரை நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவிப்பு. ஜார்க்கண்டில் டாடா இரும்பு தொழிற்சாலையில் பேட்டரி வெடித்து பயங்கர தீ விபத்து. ஆலை முழுவதும் பரவிய தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராட்டம். இலங்கையில் அவசர நிலைக்கு இடையிலும் மக்கள் போராட்டம் தொடர்வதால் பதற்றம். ராஜபக்ச சகோதரர்களை ஆதரிப்பதாக கூறி முன்னாள் பிரதமர் ரணில் இல்லம் முன்பும் போராட்டம். அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்தம் மேலும் வலுப்பெற்றது. நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. துளி போன்ற ஓராண்டு காலத்தில் கடல் போன்ற சாதனைகளை நிகழ்த்தியுள்ளோம். ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவையொட்டி 5 புதிய திட்டங்களை அறிவித்தார் முதலமைச்சர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை நேர சிற்றுண்டி வழங்கப்படும். டெல்லி மாதிரி பள்ளிகள் போன்று தமிழகத்தில் தகைசால் பள்ளிகள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. ₹1000 கோடி மதிப்பீட்டில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் விரிவாக்கம். 708 புதிய நகர்ப்புற மருத்துவ நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மேலும் ₹50 அதிகரிப்பு. 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை ₹1015.50 உயர்வு. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை ஒரே ஆண்டில் ₹190 அதிகரிப்பு. விலைவாசி கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் சிலிண்டர் விலை உயர்வால் மக்கள் கலக்கம். கோத்தகிரியில் 11வது காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கியது கோடை விழா. காய்கறிகளின் மூலம் செய்யப்பட்ட ஒட்டகச்சிவிங்கி உள்பட உருவங்கள் வடிவமைப்பு. புதுச்சேரியில் சாராய கடையில் ஏற்பட்ட திடீர் நட்பால் இருசக்கர வாகனத்தை இழந்த இளைஞர் பீர் வாங்கி கொடுத்துவிட்டு பைக்கை களவாடிய மர்ம நபரை தேடுகிறது போலீஸ். சீர்காழி அருகே பலத்த காற்று காரணமாக நடுக்கடலில் ஃபைபர் படகுகள் கவிழ்ந்து விபத்து. படகுகளை மீட்க மீனவர்கள் தொடர் முயற்சி. கோடை மழையால் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. மீண்டும் உற்பத்தி தொடங்க 1 வார காலம் ஆகும் என உற்பத்தியாளர்கள் தகவல். சென்னை மாநகர பேருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு. இதே வழித்தடத்தில் கல்லூரி காலத்தில் பயணித்ததாக நெகிழ்ச்சி. சென்னை அருகே ₹10 நோட்டுகளை சிதறவிட்டு ₹1,00,000 கொள்ளை. நூதன முறையில் பணத்தை திருடி சென்ற இருவரை தேடுகிறது போலீஸ். சென்னை மாநகராட்சியில் நிர்வாக வசதிக்காக மண்டலங்களின் எண்ணிக்கையை 23 உயர்த்த திட்டம். வரைவு அறிக்கை தயார் செய்யும் பணியில் மாநகராட்சி ஈடுபட்டு வருவதாக தகவல்.
கோடை விடுமுறையால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு. வாராந்திர சேவைகளை ரத்து செய்தது தேவஸ்தான நிர்வாகம். நெல்லை ஆயன்குளம் அதிசய கிணற்றில் ஐஐடி குழு மீண்டும் ஆய்வு. எவ்வளவு நீரை உள்வாங்கினாலும் நிரம்பாதது குறித்து விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல். ஜூன் 9 நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல். திருப்பதியில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.